ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. நிர்பந்தமான தேவை. கர்த்தருடைய பாதையில் கடைசி வரை நம்மை வெற்றியாக நடத்துகின்ற தூண்டு விசையது பக்தி ஆர்வமா, இல்லை ஆரம்பத்தில் செய்த அர்ப்பணமா, இல்லை வலிமையான மனதின் தீர்மானமா, இல்லை வேறு வழியில்லை என்ற கட்டாயமா, இல்லை தேவனை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான தேவையை நமக்குள் உணர்கின்ற ஒரு உணர்வுதான் அந்த தூண்டு விசை. இறுதி வரை கர்த்தரை பின்தொடர தூண்டுவது அதுதான். கர்த்தரை தேட வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கில்லை என்றால் நம்மால் நெடுந்தூரம் அவரை பின்தொடர்ந்து செல்ல முடியாது. ஆனால் நமக்கு சுகம், பலம், செல்வம், வசதி, அமைதி ஆகிய யாவும் இருக்கையில் அந்த தேவையை நாம் எப்படி உணர முடியும்? தேவையான எல்லாம் நமக்கு இருக்கையில் கர்த்தருடைய கிருபையை தேட வேண்டிய கட்டாயம் எப்படி நேரிடும் என்ற கேள்விகள் எழலாம். எவ்வளவுதான் உலக பிரகார நிறைவுகள் ஒருவனுக்கு இருந்தாலும் தேவனை அனுதின வாழ்க்கையில் தேட வேண்டிய கட்டாயம் நிச்சயம் உண்டு. ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறத்தல் என்ற உள்ளான அனுபவத்தின் மூலம் தேவனுடைய பிள்ளையாகும் போது தேவ ஐக்கியத்தை தேட வேண்டிய ஒரு தெய்வீக இயற்கையான வாஞ்சை அவருக்குள் வந்துவிடும். இது பரிசுத்தாவியினால் ஏற்படுகின்ற ஒன்றாகும். மறுபடியும் பிறந்த மனிதனுக்கு தேவ ஐக்கியம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு பசித்தாகம் போல மாறிவிடுகிறது. எனவே அவனுக்கு 1000 செல்வ செழிப்புகள் இருந்தாலும் தேவ ஐக்கியத்தை உணர்கின்ற ஒரு ஆத்மீக அனுபவத்தை பெறாவிட்டால் அவனால் அமைதியாக இருக்க இயலாது. அவன் அதற்காக நிச்சயம் தாகமடைவான். பலருக்கு ஜபம், வேத தியானம், தேவ ஐக்கிய தேடல் போன்றவை இல்லாவிட்டாலும் பிரச்சனை இல்லாமல் எல்லாம் நன்றாக போகிறதென்றால் அவர்கள் மறுபடியும் பிறத்தலின் அனுபவத்தை உண்மையில் பெறவில்லை என்பதே அர்த்தமாகும். தாவீது தேவனோடு நல்ல ஐக்கியத்தோடு வாழ்ந்தவன். ஆனால் சோதனை வேளையில் கவனமற்று இருந்ததால் பாவத்தில் விழுந்துவிட நேர்ந்தது. அதன் விளைவாக அவன் தேவ பிரசன்னத்தை இழந்தான். அதனை இழந்துவிட்டு வாழ்வது அவனுக்கு எளிதான விஷயமாய் இருக்கவில்லை. அவனுக்குள் ஏற்பட்ட வெறுமை நிலை அவனை வேதனைப்படுத்தியது. எனவே அவன் அழுது மண்டாடி லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று கதறினான். சிந்தனைக்கு: தேவனை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவன் எப்போதும் தன்னை தேவன் நினைக்கிறார் என்பதை உணர்கிறான். தேவனை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவன் எப்போதும் தன்னை தேவன் நினைக்கிறார் என்பதை உணர்கிறான்.